ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பாவு பாஜி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாவு பாஜி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே வேக வைக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீட்ரூட், அதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கூடவே 3 தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பீட்ரூட் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். பீட்ரூட் சேர்த்தா ரொம்பவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா இந்த காய்கறி எல்லாமே நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு மூடிட்டு 5-6 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி வரும். நம்ம சேர்த்துருக்க காய்கறியில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி இது மூணுமே கம்பல்சரியாக சேர்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். கேரட் பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பாஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தா தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா பொன்னிற ஆயாச்சு. இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், கேப்சிகம் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். வெங்காயத்துக்கும் கேப்சிகத்துக்கும் தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்கறியோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், தேவைப்பட்டால் அடிஷ்னலாக அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது கேப்சிகம், வெங்காயம் நல்லா வந்து வதங்கியாச்சு. அப்புறமா இது கூட மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாவு பாஜி மசாலா சேர்த்துட்டு வெங்காயம், கேப்சிகம், மசாலா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருக்க காய்கறிகள் வந்து அதோட தண்ணியோடே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே காய்கறி எல்லாமே 5 விசில் விட்டு நல்லாவே வந்து குக் ஆயாச்சு. இதை வந்து லைட்டாக வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வதக்கி வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து இதை வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காய்கறிகள் எல்லாமே மசாலா பொடி கூட சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா இப்போ கொதிச்சுட்ருக்கு. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இப்போ ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பீட்ரூட்லாம் நம்ம சேர்த்துருக்கனால இதோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காஷ்மீரி சில்லி சேர்க்காட்டி கூட பீட்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சுருக்க தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். பாஜி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கடைசியாக இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். லெமன் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சூப்பரான பாஜி வந்து ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், பத்தலை அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறி, மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பரான பாஜி வந்து ரெடி ஆயாச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு இந்த பாவு வந்து பாதியாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா தவா நல்லா சூடாக இருக்கு. இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக காரத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது கூட இப்போ பாவு சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இது டோஸ்ட் ஆகிறதுக்கு மொத்தமே 1 நிமிஷம் அளவுக்கு தான் எடுக்கும், அதுக்கும் கம்மியா தான் எடுக்கும். கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலா நீங்க கஸ்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இது ரொம்ப வந்து அமுத்தி விட வேண்டாம், லைட்டா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தா மட்டும் போதும். ரொம்ப பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாவோட ஷேப் வந்து மாறி போயிடும். பட்டருக்கு பதிலா நெய்ல கூட டோஸ்ட் பண்ணலாம், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகி டேஸ்டான பாவு வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து இப்போ பாஜி கூட வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பாஜி வந்து சப்பாத்தி, நான், பூரி இது எல்லாத்துக்குமே கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாவு பாஜி சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வெங்காயம் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், தேவைப்பட்டா லெமன் கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். கடைசியா பிளேட் பண்ணும்போது இது கூட வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவு பாஜி சாட் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பா இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பெல்ஸ் கிச்சன்ல பாவு பாஜி சாட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.